தரிசனம் ஆலய தரிசனம் அம்மன் உடனுறை ஸ்ரீ சோலீஸ்வரர் திருக்கோவில் தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் பேரம்பாக்கத்தில் அமைந்துள்ளது. இது சென்னையிலிருந்து 33 கிலோமீட்டர் தூரத்தில் ஆற்காடு போகும் பாதையில் தக்கோலத்திற்கு முன் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பக்தர்களுக்கு மன நிறைவை அளிப்பது மட்டுமல்லாமல் மனித உடலின் நரம்பு மண்டலம் தொடர்பான நோய்கள் மற்றும் முடக்குவாதங்கள், நரம்பு சீர்குலைவுகள், மூளை கோளாறுகள் போன்றவற்றை குணப்படுத்துவதற்கு பிரபலமான தெய்வீக சக்தி கொண்ட கோவிலாக அமைந்திருக்கிறது. கோவில்களில் மிக சிறிய கோபுரம் கொண்ட ஒரு திருத்தலம். சோலீஸ்வரர் சன்னிதி தெற்கே எதிர்கொண்டுள்ளது. லிங்கம் 3 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. அம்பாள் சன்னிதி சிவன் சன்னிதிக்கு அருகே 4 அடி உயர அளவில் விதிவிலக்காக அழகாகவும் அமைதியாகவும் அமைந்திருக்கிறது. கோயில் நுழைவு வாயிலுக்கு இடதுபுறத்தில் கணபதி அமைந்துள்ளார். முருகன் கோவிலின் மேற்கில் வள்ளி மற்றும் தேவசேனையுடன் வெவ்வேறு சன்னிதிகளில் கோவிலுக்கு கிழக்கே ஐயப்பனுக்கு ஒரு வித்தியாசமான சன்னிதி இருக்கிறது. இங்கு அமைந்திருக்கும் விக்கிரகம் சபரிமலையை போலவே 5 உலோகங்களை கலந்து செய்யப்பட ஒன்றாக விளங்குகிறது. இந்த சந்நிதி நவக்கிரகத்தின் மத்தியில் காலபைரவர் மற்றும் நாக சந்நிதிகள் ஆகியவை காணப்படுகின்றன.
மற்றும் அம்பாள் சன்னிதியின் மீது தட்சிணாமூர்த்தி, துர்கா மற்றும் பிரம்மாவின் சின்னங்கள் காணப்படுகின்றன. சிவன் மற்றும் காமாட்சி அம்மன் சன்னிதிகள் சோழர் கால கட்டட தொழில்நுட்பங்களை பிரதிபலிக்கின்றன. ஆலயத்தில் உள்ள மற்ற சன்னிதிகள் அண்மை ஆண்டுகளில் ஒன்றொன்றாக கட்டப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆலயத்தின் தல விருட்சம் விக்ரம் மரம். இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால், பக்தர்களின் அனைத்து நரம்பு சிக்கல்களிடமிருந்து நிவாரணம் பெறுவதற்காக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பரிகார பூஜை செய்யப்படுகிறது. இது பற்றி ஆலயத்தின் குணநலன்களை குணப்படுத்தும் விதிவிலக்கான நரம்பு நோய்கள் அனைத்தும் வசிஷ்டாவின் புனித நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்றும் பிற முக்கிய நாட்களில் சாதாரண பிரதோஷம், சோமவார பிரதோஷம், கிருத்தியகி மற்றும் சத்ருதி சிறப்பு பூஜைகள் இந்த கோவிலில் காணப்படுகிறது. திருமணமான தம்பதிகள் நீண்ட நாள் மனமொத்து வாழ்வதற்கு இங்கு வந்து இங்கு குடிகொண்டிருக்கும் இறைவனையும் அவரது துணைவியான காமாட்சி அம்மனையும் வணங்கி வேண்டிக் கொண்டால் நிறைந்த வாழ்வு பெறலாம் என்பது ஐதீகம். வலிப்பு மற்றும் ஆஸ்டியோ ஆர்த்ரைடிஸ் எனப்படும் எலும்பு மஜ்ஜை தேய்மானம் ஆகியவற்றால் ஏற்படும் உபாதைகளுக்கு இங்கு தீர்வு கிடைக்கிறது. நரம்பு பிரச்சனைகளால் அவதிப்படும் மக்கள் ஒரு திங்களன்று தங்கள் பிரார்த்தனை மனுவை தொடங்க வேண்டும். அந்த பிரார்த்தனையை 6 வாரங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். 6 வாரங்கள் தொடர்ச்சியாக வந்து பக்தியுடன் தரிசனம் செய்ய வேண்டும். இந்த 1 மற்றும் 7 வாரங்களில் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கும் பக்தர்கள் நேரடியாக வர வேண்டும். கோவிலில் 5 முறை வழிபாடு செய்ய வேண்டும். கோவிலுக்கு சென்று 2 தேங்காய், பால்,
பூக்கள் மற்றும் ஒரு சிறிய பாக்கெட் விபூதி ஆகியவற்றை அளிக்க வேண்டும். வாரத்தில் அபிஷேகம் செய்து பஞ்சாமிரதம் செய்வதற்காக ஒரு மாதத்திற்கும் மேலதிகமான தேங்காய் மற்றும் இயற்கையான பால் பழம் இவைகளுடன் வர வேண்டும். அபிஷேகம் செய்யும் காலத்தில் பால் மற்றும் தயிர் மீது லிங்கத்தின் மீது நரம்புகள் தெளிவாக காணப்படுகின்றன. இது அனைத்து நரம்பு சிக்கல்களையும் இறைவன் குணப்படுத்துகின்றான் என்று காட்டுகிறது. இது ஒரு பெரிய வரம் மட்டுமல்ல, அவரது அதிசயமான ஆசீர்வாதம். காமாட்சி அம்மனுக்கு வழக்கமாக அபிஷேகம் செய்யப்படுகிறது. பரிகாரம் பெற வேண்டியவர்கள் தினம் காலையில் குளிப்பதற்கு முன்பு ஒரு சிட்டிகை விபூதியை தாங்கள் குளிக்க இருக்கும் நீரில் கலந்து அதனை தலையில் ஊற்றிக்கொள்ளும் போது ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத சோழீஸ்வரர் நமக என்று சொல்லி ஊற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல ஒரு சிட்டிகை விபூதியை குடிக்கும் தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும். உடலில் எந்த இடத்தில் நரம்பு பிரச்சனை உள்ளதோ அந்த இடத்தில் பிரிக்கார விபூதியை தடவி கொள்ள வேண்டும். திருக்கோவிலின் வரலாறு பற்றி அறியும் போது இராமாயண காலத்தில் இந்த ஊர் பெரம்பக்கம் என்ற பெயரை பெற்றதாக அறிகிறோம். ராம ராவண யுத்தத்தில் ராவணன் மறைந்திருந்த போது ராமன் ராவணனை வதம் செய்ய முடிவெடுத்தார். அதற்காக அவர் ஒரு பெரிய வில் ஒன்றை தயார் செய்தார். அந்த பெரிய வில்லின் உண்மையான அர்த்தம் பரம்ரம் என்று பொருள். இந்த இடத்தில் வில் மட்டுமே செய்யப்பட்டது. அதனால் இந்த இடம் பெரம்பகம் பாரம்பூ பிளஸ் ஆக என பெயர் பெற்றது.
பகவான் குலோத்துங்க சோழன் முதன் முதலாக 1112 ஆண்டில் கோவில் நீர்த்தேக்கத்தின் கரையோரத்தில் இந்த கோவிலை கட்டியுள்ளார். தமிழக தொல்லியல் துறை கோவிலை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் 14 செதுக்கல்களை கண்டறிந்திருக்கிறது. பல ஆண்டுகளாக பரம்பக்கம் என்று அறியப்பட்ட இது தற்போது மாற்றப்பட்டுள்ளது. இந்த கோவில் குலோத்துங்க சோழீஸ்வர திருத்தையா மகாதேவர் கோவில் என்று அழைக்கப்பட்டது. தற்போது ஸ்ரீ சோழீஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. கோவில்களை கட்டுவதில் திறமை பெற்ற விஜயநகர ஆட்சியாளர்களின் நுணுக்கமான கோவில் வேலைப்பாடுகளுக்கு அருகில் தெலுங்கு செதுக்கல்கள் காணப்பட்டன. இந்த செதுக்கல்களில் கோவிலின் வரலாற்று பின்னணி பற்றியும் தினசரி நடத்தப்படும் பூஜை முறைகள் மற்றும் கோவிலின் பராமரிப்பிற்காக பல்வேறு அரசர்களால் வழங்கப்பட்ட தங்கம் மற்றும் பல்வேறு பரிசுகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. திருக்கோவில் காலை 7 மணி முதல் 12 மணி வரையும் காலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். பேரம்பாக்கம் சோழீஸ்வரர் கோவிலுக்கு எப்படி போக வேண்டும்? சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் மேற்கில் திருவள்ளூர் 13 கிலோமீட்டர் தெற்கே அரக்கோணம் 30 கிலோமீட்டர் கிழக்கே உள்ளது. கோயம்பேடு பஸ் நிலையம் மற்றும் பூந்தமல்லி பஸ் நிலையத்திலிருந்து பல பேருந்துகள் இருக்கின்றன.